வணக்கம். மணிப்பூரில் குக்கிகளின் தாக்குதல்கள் மீண்டும் தொடர்வதாக அறிய முடிகிறது. அந்த தாக்குதல்களில் சிலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. சமீப நாட்களாக ட்ரோன் தாக்குதல் மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் கூட நடந்ததாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அந்த தாக்குதல்களை முறியடிக்க இந்திய பாதுகாப்பு படை அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆளில்லா விமான தாக்குதல்களை எதிர்கொள்ள அங்கு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் மணிப்பூரை மீண்டும் அமைதியின்மை மண்டலமாக மாற்றுவதற்கான பயங்கரவாதிகளின் முயற்சியை இந்தியா எதிர்த்து வருகிறது. மியான்மர் உள்நாட்டுப் போரில் சிக்கி மிகுந்த நெருக்கடிகளை சந்தித்து வருகிறதென்பது நமக்கு தெரியும். மியான்மரில் உள்நாட்டுப் போரின் காரணமாக பல மாநிலங்கள் அங்குள்ள ஆயுத குழுக்களின் கைகளில் சிக்கியுள்ளன. சின்லாண்ட் ஆர்மி உட்பட பல ஆயுத குழுக்களின் கைகளில் அந்த பகுதிகள் சிக்கியுள்ளன. இந்த சின்லாண்ட் என்பது குக்கிகள் அதிகம் உள்ள பகுதியாகும். குக்கிகள் உட்பட பல பழங்குடியினர் மியான்மரில் மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே மணிப்பூரில் உள்ள குக்கிகளும் அவர்களின் ஆதரவை பெறுகிறார்கள். குக்கிகள் எனும்போது எல்லோருமல்ல, அவர்களுக்கிடையில் உள்ள போராளி குழுக்களைத்தான் குறிப்பிடுகிறோம். அவர்கள் இப்போது மீண்டும் மெய்தே பிரிவினரை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளார்கள். இந்த விவகாரத்தில் வெளிநாடுகளின் தலையீட்டை காணாதது போல் நடிக்க முடியாது. இந்த பிரச்சனைகளில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சம பங்குண்டு என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இருந்தாலும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியா மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றொரு மிக முக்கியமான சர்வதேச செய்தி மிகுந்த கவனத்தை பெறுகிறது. அதாவது, ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிவுக்கு வருமா என்ற கேள்வியை எழுப்புகிறது அந்த செய்தி. தற்போது அனைவரது பார்வையும் இந்தியாவை நோக்கியே உள்ளது. இப்போது இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல் மாஸ்கோ செல்ல உள்ளார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்போது மாஸ்கோ செல்லவுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 மாதங்களுக்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். மத்தியஸ்தராக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் வரவேற்கத்தக்கது என்றும், இந்தியா முயற்சித்தால் போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றும் 2 நாட்களுக்கு முன்பு ரஷ்யா கூறியிருந்தது. இந்நிலையில் அஜித் தோவலும் ரஷ்யாவிற்கு பயணம் செய்யவுள்ளார். பிரிக்ஸ் மாநாடு தொடர்பாகவும் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடைபெறவுள்ளதால் டோவலின் வருகை இயல்பாகவே முக்கியத்துவம் பெறுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்தியாவின் நகர்வுகளை உலகமே மிகுந்த நம்பிக்கையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கி அதிபர் எர்டோகன். உண்மையில் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு தயாராக வேண்டும் என்றுதான் எர்டோகன் கூறுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கி அதிபர் தைஃப் எர்டோகன். இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த கூட்டணி அவசியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது, இஸ்ரேலின் ஆணவம், இஸ்ரேலின் கொள்ளை, இஸ்ரேல் அரசாங்க பயங்கரவாதம் போன்றவற்றை தடுக்க இஸ்லாமிய நாடுகளின் கூட்டணியே ஒரே வழி என்று எர்டோகன் கூறியுள்ளார். இஸ்டான்புல்லுக்கு அருகிலுள்ள இஸ்லாமிய பள்ளி சங்க நிகழ்வில் கலந்து கொண்டபோது இந்த மிக முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர். அதே சமயம் பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளான ஜிம்பாப்வே, ஜாம்பியா, மலாவி ஆகிய நாடுகளுக்கு இந்தியாவின் உதவிகள் சென்றடைந்துள்ளன. எல் நினோ நிகழ்வால் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மலாவிக்கு 1000 மெட்ரிக் டன் அரிசியை நமது நாடு வழங்கியுள்ளது. 1000 மெட்ரிக் டன் அரிசியுடன் நவாஷபா துறைமுகத்தில் இருந்து ஜிம்பாப்வே நோக்கி கப்பல் புறப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது நிச்சயம் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரு பெரிய நகர்வாக்கம். 1300 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஜாம்பியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஜாம்பியா மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது உதவும் என்று கூறியுள்ளது இந்தியா.